நாட்டின் நிலக்கரி தேவையை கருத்தில் கொண்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலக்கரி சுரங்கம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 முதல் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் சாதனைகள் குறித்த அறிக்கையை அவர் இன்று வெளியிட்டார். காணொலி காட்சி மூலம் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் கடந்த 8 மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகம் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவை அமல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் பிரதமர் நரேந்திரமோடி அளித்து வரும் ஆலோசனைகளின்படி நிலக்கரித்துறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்து வரும் நிலக்கரி தேவைக்கு ஏற்ப அதன் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நிலக்கரி பற்றாக்குறைக்கு வாய்ப்பு இருக்காது என்றும் அமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியில் நிலக்கரித்துறை செயலாளர் அனில்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.